ஹலோ காய்ஸ், நான் உங்கள் மாதவன். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழி குழம்பு. அது எங்கள் ஊரில் செய்ய போகிறோம், தீபாவளி ஸ்பெஷல். வாங்க பார்க்கலாம். நான் நம்ம கோழி வந்து பாருங்க போயிட்டுருக்கேன், பிடிக்கலாம். ஃபஸ்ட்டு போய் பிடிச்சிடலாம். அதுதான் நம்ம கோழி, எங்கள் பாருங்க. பிடிக்கிறதுக்காக இருக்கும். அங்கே ஓடுது பாருங்க, ஓடிக்கிச்சு. சே, கொஞ்சம் ஜஸ்டில் போயிடுச்சு, இல்லைன்னா பிடிச்சிருக்கலாம். கோழியை தேடி கீழ்காட்டுக்கெலாம் இருக்கோம். எங்கள் கூட கோழியை பிடிக்கிறதுக்காக ஒரு ஹெல்ப்பரும் இருக்கார். அவர் தான் வாங்க ஜூலி. ஜூலி, அப்போ இங்கே ஓடுவார் பாருங்க. கோழியை பிடிக்கிறதுக்காகவே ஓடுவார். கோழியை பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட். வாங்க பின்னாடியே போகலாம். ஓடுது வாங்க கோழியை தேடிக்கிட்டு. கோழியை பிடிச்சிட்டோம். அந்த கோழி வந்து இந்த கூடையில் தான் இப்போதைக்கு இருக்கும். கோழியை நாகர் கடுத்துட்டு அடுத்தது கோழியை குழம்புக்க வேண்டிதான். பாருங்கள் ஜூலி பாருங்கள் பாருங்கள். அதோ கோழியை பிடிச்சவங்க அடையாளத்தில் பாருங்க, கோழி முடியெல்லாம் வாயில் வச்சுருக்கோம். இதோ பாருங்க கோழி முடி தெரியுதோ பாருங்க. சேத்துல இறங்கி ஆடி இந்த சேத்துலலாம் உருண்டு பரண்டு பிடிச்சிட்டு வந்து கொடுத்துருக்குது பாருங்க 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 பாருங்க. சரி, இப்போ நாங்கள் கோழியை அறுக்கிறதுக்காக நாகர்கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம். ஒன்னும் செய்யாது. ஆளுக்கு ஒரு சீட்டை வெட்டிட்டு இருக்காங்க. யூடியூப்ல ஓடுறான். இங்க பாரு, இப்படி வந்துடுறா சரியா? இது குடல், இது குடல் என்ன சொல்லு? ஃபர்ஸ்ட்டு காட்டினது வந்து ஒரு கோழி தான். இப்போ ரெண்டு கோழி அறுத்திட்டு இருக்கோம். ரெண்டாவது கோழி முடியெல்லாம் பிடிக்காச்சு. சுடு தண்ணியில் விட்டு நல்லா வெந்நீரான தண்ணியில் விட்டு விடுதாச்சு. பாருங்க பம்பு செட்டு. இதாங்க காடு பாருங்க, இதாங்க காடு. இது எங்கள் வீடு. வயல் ஓட்டுறதுக்கு தண்ணி விட்டுருக்குறோம். வயல் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். நெல் போடுறோம், நெல்லெல்லாம் போட போகிறோம். அதில் இந்த வாய்க்கல்லாம் வந்து நண்டுங்கெல்லாம் இருக்கும் இதில் பாருங்க.
அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நண்டு ஃப்ரை காட்டலாம், தையல்னா குழம்பு ஏதாவது. ஓகே அப்படியே இதுல வர தண்ணி இங்கே வரும், அப்படியே உள்ள போய் யூடியூப் அடிச்சு அப்படியே இந்த பக்கம் வரும், அது அப்படியே அந்த மாதிரி வந்து இப்படி போயிடும். சரி வாங்க வெட்டிக்கிட்டு இருக்க வேலையை போய் பார்க்கலாம். நல்லா இருக்க இப்ப அந்த நாங்க ரெண்டாவது கோழி வெட்டும் போது அது பொட்டக்கோழி, அந்த பொட்டக்கோழியோட வயிற்றுல முட்டலாம் இருந்தது, அதை காட்டலாம் தான் இருந்தோம். முட்டை பாருங்க, இன்னைக்கு போட வேண்டிய முட்டையை வந்து எடுத்து உள்ள வச்சாச்சு. இது வந்து வைக்க வேண்டிய முட்டை, அடுத்தடுத்தது வைக்க வேண்டிய முட்டைங்கலாம் இப்படி இருக்கும். இதுதான் அந்த கருவு பாருங்க, ஓகே. தக்காளி பழம் மாதிரியே இருக்கும், நல்லா தக்காளி பழம் இல்லைங்க முட்டைங்க. சரிங்க ஆ தம்பி ரூம்ல போய் கதவு தருங்க, சாதாரணமா கல்லு கட்டிட்டு கல்லு சரி அளவு பழக்கம் பாருங்க அவங்களோட வைஃப் நாங்க இருக்காங்க, இவங்களுக்கு வந்து 86வது. ஓகே வெங்காய பூண்டு அறுத்திட்டு இருக்காங்க, சரி அறுக்கட்டும். இங்க குழந்தைய குச்சிக்கிட்டு இருக்காங்க, இவர் பேர் தான் சிவப்பிரியன். எங்க பெரியமா ஹாய், கோழியை வெட்டி முடிச்சாச்சே, கோழிய பாருங்க அடுத்தது கழுவ வேண்டியதான். ஓகே பாருங்க குழம்புக்கு ஆரம்பிச்சாச்சு, அடுப்புலாம் பற்ற வச்சாச்சு, குண்டா நல்லா சுட்டுட்டோம். இப்போ மழை வேற பெய்யுது பாருங்க, மழை பெய்யறது நல்லா ஓடையில் தெரியும் பாருங்க, நல்லா தெரியுது பாருங்க எப்படி மழை பெய்யுதுன்னு, ஒட்டு சுட்டா தொப்பு தொப்புன்னு பாருங்க. நல்ல படம் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த சட்டில வந்து மழை தண்ணிலாம் விழுகுது. பாருங்க நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு தண்ணி, நல்லா பாருங்க ஆவி பாருங்க, இது நல்லா தெரியும். நம்மளோட முக்கிய விருந்தினர் பாருங்க இங்க இருக்காரு பாருங்க, கோழியை
கபுக்கு கபுக்குன்னு பிடிச்சிருவாரு எப்படியா இருந்தாலும். ஓகே நல்லா காயுது, மழை வர்றது நல்லா இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க பாருங்க பாருங்க. இப்ப நல்லா காஞ்சிக்குச்சு வடசட்டி. என்ன ஊத்துறோம் கொடை பிடிக்கலாம். மழை நல்லா வேகமாக வருது, வேறு வேறு எதுவும் மேலே பாட்டுக்கு மாதிரி இல்லையா? இந்த கூட கஷ்டம் கடுக்கு போட்டிருக்கோம். மழை இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. மழை நினைக்கிற போ தம்பி. இப்போ கடுக்கா போட போகிறோம். சில்லி போட் வேண்டாம், சில்லி போட்டுருவோம். தம்பி உள்ள போய் மஞ்சள் தூள் பாக்கிட்டியா? மஞ்சள் போட்டிருக்கோம். இப்ப மஞ்சள் தூள் போடலாம். மஞ்சத்துல போட்டு நல்லா ஆட்டி விடுங்க. ஆட்டி விடுறது இல்ல, கலரி விடுங்க. கொஞ்சம் நல்லா வேகுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்க. போதுமா?
இஞ்சி பூண்டு வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வணக்கி மிக்சியில் டீப்பு அரைச்சி கொடுத்துருக்குது, அதை போட்டுருக்கோம். அதுக்குதான் சொல்லுங்க. மிளகுத்தூள், தக்காளி, எவ்வளோ பவர், உப்பு ஆயிட்டுலையா சொல்லுங்க. யூடியூப்ல சரி பாருங்க, தக்காளி எல்லாம் போட்டாச்சு, தக்காளியை கரைச்சி ஊத்தியாச்சு. ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.